ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோலோ கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஸோ பேக் டு சோலோ. இதுக்கப்புறம் கண்டினியூவாக டிஃப்ரெண்ட்டான சோலோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா, அட்லி ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டுருப்பீங்க. அதனால் அந்த சப்ஸ்கிரைபிங் தட்டி விட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் சோலோவில் அப்படி என்ன மாப்பில் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். மிசா கேரக்டர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு ஸ்குவாடில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. சோலோவில் வந்துன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, அதாவது ரேங்க் புஷ் பண்ணுறவங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து இவ்வளோ லேட்டாக போகிறேன், ஆல்ரெடி எக்கச்சக்க சேனலில் போய் போட்டிருக்காங்க. நீ என்ன அப்படி இறந்து புதந்த செய்தியை கொண்டிருக்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து போட்டாங்க. ஸோ அவங்களும் தெளிவாக தான் சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, எந்தெந்த டைமில் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதை வந்து நம்ம கொஞ்சம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் அப்படியே கலந்து போட்டு நம்ம சொல்ல வந்திருக்கோம். ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பைக் கிடச்சிருச்சு. ஒரு சில மேட்சஸ் பார்த்தீங்கன்னா பைக் வந்து கிடைக்காது, கிடைக்கலடா அப்படியே விட்டுற முடியுமா, நம்ம தான் போய் தேடணும். ஸோ தேடினா தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், அந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க. ஸோ தேடினா பார்த்தினா பைக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எடுத்தனா ஒரு எனிமி சோலாவில் நேராக இருக்கா அவன் பார்த்தினா பிளேயராக இருக்கா, அதாவது நார்மல் பிளேயராக இருக்கா, அவன் அடிச்சலாம் நினச்சி பைக் வந்து நீ பண்ணக்கூடாது. இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மொதல் தப்பு. இந்த தப்பை பண்ணிங்க அப்படின்னா அவன் வந்து உங்களுக்கு ஈஸியாக அடிச்சிடும். ஏன்னா பைக் யூஸ் பண்ணுறப்ப கண்ட்ரோல் வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வர முடியாது. இதான் பார்த்தீங்கன்னா உண்மை. பைக் ஓடி டக்குனு கன் சுவிச் பண்ணி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் அடி, நான் பேசாட்டி விஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன், என்ன அடிச்சு பண்ணி வந்து நீ தான் மாட்ட போகிறேன், நீ தான் தம்பிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. இந்த இடத்துல பாருங்கள், என்னோட எஸ் எனிமையை பார்த்தோன்னே பைக் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பைக் எடுத்து போனால் மேலே அடிப்படாது, ஏன்னா நம்ம மிசா கேரக்டர் வச்சிருக்கோம்ல, அதனால தான். ஸோ நீங்கள் வந்து மிசா கேரக்டர் வைங்க. ஸோ முடிஞ்சளவு லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக, அஞ்சாவது லெவலு நாலாவது லெவலு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எஃபெக்டிவ் நல்லாவே தெரியும், நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் எனிமி பக்கத்தில் போனாலும் நீங்கள் அவன் சுடுறது பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து படவே படாது. சம்டைம்ஸ் ஒன்று ரெண்டு புல்லட் வந்து மேலே படும், ஆனால் டேமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போகும். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு மேட்ச் ஃபுல்லாக அந்த பைக்கை வந்து யூஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எனிமிட்டருந்து கிராஸ்பேர்லேருந்து ஈஸியாக வந்து தப்பிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வேறு லெவலில் கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தப்பல, நானும் இவன் நிப்பாட்டுற வரைக்கும் இவனை துரத்தியே தீர்வான் அப்படின்னு துரத்திக்கிட்டு இருப்பேன். இப்போ நீங்கள் ஒரு எனிமையை ஃபோக்கஸ் பண்ணீங்க, ஒரு ரெண்டு மூணு எனிமி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அம்புக்குறி காட்டு அப்படின்னா டக்குன்னு பைக் வந்து நிப்பாட்டி அவனை அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் யூஸஸ் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுவீங்க. ஸோ பைக் யூஸ் பண்ணுற நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுவீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் அடிக்க போயிட்டு இன்னொருத்த நம்மளை சாத் சாத்து தாத்தனான வச்சுக்கலே ஜோலி முடிஞ்சு நம்மளால் மைனஸ் ஆகி போயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சோலோ ரேங்க் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல இதுதான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருந்தான். ஸோ எதிர்பார்க்காத டைமில் பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டு பார்த்தீங்கன்னா கில் எடுத்தாச்சு. இதில் இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கில் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து புல்லெட்டே படாது. ஸோ சுத்தமாக பார்த்தீங்கன்னா படாது, ஒன்று ரெண்டு புல்லெட்டு படும். அது பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக உங்களுக்கு டேமேஜ் வந்து போகாதுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உண்மை. இது வந்து ஏன் வந்து இவ்வளோ லேட்டாக போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நான் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ எந்தெந்த இடத்துல பைக் வந்து நிப்பாட்டணும், எந்தெந்த டைப்பில் நிப்பாட்டக்கூடாது பைக், அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் இடத்துல வந்து இந்த மாதிரி கிராஸ் பேர்லாம் நடக்குது, இந்த மாதிரி டைம்லாம் கில் எடுக்க ஆசைப்பட்டு பைக் வந்து நிப்பாடக்கூடாது. நீங்கள் அட்டாக் விளாட்றேன்னா இறங்கி நீங்கள் தூள் கிளப்புங்க. பட் நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிப்பாட்டாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல நிப்பாட்டினீங்க அப்படின்னா உங்களை அங்கேயே போட்டுதல்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓடிட்டு இருந்தால் இவனே பார்த்தீங்கன்னா பைக் ஏற்றி பார்த்தீங்கன்னா பவரை குறைச்சி இவனே முடிச்சாச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சோலோவில் எல்லா இனிமே பார்த்தா இந்த மாதிரி ஜோனுக்குள்ளே இருந்தால் ஓடி வருவாங்க, எல்லாமே கார்னரில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கில் கிடைக்கிறது வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் எப்படி போதுமானாலும் கில் எடுத்துகிட்டு போகிற பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் பொறுமையாக விளாண்டு பிளேஸ்மெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பான், இவன் பார்த்தீங்கன்னா எனக்கு தரமாட்டான் காட்டுவான், நானும் பார்த்தீங்கன்னா அவனை தரமாட்டான் காட்டுவேன். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிக்காதீங்க. அட் சேம் டைம் ஒரு சில இடத்துல போய் இடிக்கிற மாதிரி இடம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல ரிட்டர்ன் போகாதீங்க. ஸோ இடிச்சு மோஸ்ட்லி போய் நிற்காதீங்க, நின்று பைக்கை விட்டு இறங்காதீங்க. ஸோ பைக்கில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அடிப்படுற சான்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா பைக் வந்து முடிஞ்சளவு டேமேஜே இல்லாமல் வச்சுக்க பாருங்க. ஓப்பன்லேயே ஓட்டுங்க, ரோட்லேயே ஓட்டுங்க. ஸோ ஜோன் கார்னர் போனீங்க அப்படின்னா சோலோவில் வந்து கில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இனிமே வந்து என்ன டேமேஜ் பண்ணால் ஸோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து டேமேஜ் வந்து போகல. ஸோ பாதி லைஃப் போச்சு, 100 லைஃப் போச்சு. பட் இருந்தாலும் அதே பைக் ஓட்ட ஓட்ட அப்படியே மெடிக்கிட்டு போட்டு ஏற்றிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ராட்டஜி. ஸோ பைக்கை முடிஞ்சளவு கில்லுக்கு ஆசைப்பட்டு பைக் எங்கேயுமே நிப்பாட்டுறதுங்க. நிப்பாட்டிங்க அப்படின்னா தலையோடு சேர்த்து எனிமே உங்களை அடிச்சு போய்கிட்டே இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட் ஆகிட்டான், ரெண்டு பேர் சண்டை போட்டு அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு அவங்களே எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே அப்படின்ட்டு அங்கேருந்து இதாகிட்டு இங்கே வந்தேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 11 பேர் ஒரு ஆண்டி பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருந்தேன், அவங்களையும் ஒரே ஏற்று ஈஸியாக பார்த்தீங்கன்னா கீழே எடுத்துட்டேன்.
ஸோ நீங்களும் இந்த மாதிரி பைக் எடுத்து விளாடுங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து பயம் இல்லாமல் விளாடலாம். ஸோ பைக்கில் என்ன போனாலும் எனிமி அடிச்சிருவானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்காது. ஸோ என்னதான் எனிமி சுட்டாலும் எந்த கண்ணை வச்சு சுட்டாலும் உங்கள் மேலே அந்த அளவுக்கு புல்லட் வந்து மேக்ஸிமம் வந்து படாது. இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஏட்ரா போட்டு ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க மாதிரி ஆளுகிட்டலாம் பைக்கை போய் நிப்பாட்டணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க ரெண்டு பேர் எப்படி நிற்கிறாயின்னு. இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட பார்த்தா நிப்பாட்டவே கூடாது. நின் கில்லுக்கு ஆசைப்பட்டு நிப்பாட்டிக்க அப்படின்னா முடிஞ்சு, உங்கள் கதை வந்து அங்கேயே முடிஞ்சு. எனிமி வந்து ஈஸியாக போட்டு தெரியணும், ஏன்னா ரெண்டு பேர் ஒரு ஆளை சமாளிக்கிறது பெரிய விஷயம் சோலோவில். ஸோ நார்மல் பிளேயராக இருந்தாலும் ஒரு ஆள் சமாளிக்கிறது சோலோவில் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையவே கிடையாதுங்க. ஒருத்தர் அடித்து கில் பண்ணிடுவீங்க, பாதி லைஃப்பை அவங்க கம்மி பண்ணிடுவோம். அவங்கள பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தலையோடு சேர்த்து அடித்து இது பண்ணிடுவான். அதனால் பார்த்தீங்கன்னா பைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு பைக்கை வந்து மாதிரி சேஃபாக கவரில் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இறங்கி அடிங்க. ஸோ வேறு லெவல் பார்த்தீங்கன்னா நீங்களும் கில் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்குவாடில் போய் ப்ளே பண்ணி அடி வாங்கி மிதி வாங்கி துன்பப்பட்டு துயரப்பட்டு கற்றுக்கிட்டு உங்களை வந்து தெளிவாக நீட்டாக சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவு எனிமே பார்த்தா டேமேஜ்னால் இறங்கி அடிச்சிருங்க. ஸோ ஒரு சில இடத்துல எப்படி அடிச்சுன்னு பார்த்தீங்களா, ஸோ டேமேஜ் ஆனோடனே இறங்கி டக்குனு முடிச்சிடறேன், டக்குன்னு பைக் எடுத்து கிளம்புறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கிளம்புங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து எனிமி வந்து அடிக்க மாட்டான், கிராஸ் பேர்லாம் மோஸ்ட்லி இங்கே மாட்டவும் வாய்ப்பு இருக்காது, ஜோனுக்கும் ஈஸியாக போயிடலாங்க. ஸோ இது வந்து நல்ல விஷயம் தான் இந்த பைக் வச்சு விளாட்றது. நாங்கள் இது ஸ்குவாடில் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படிங்கன்னா கில் எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு பேட்டில் ஸ்கோர் வேணும், எங்கள் டீம்மேட் இருப்பாங்க அவங்க வந்து ரிவே பண்ணிடுவாங்க, நாங்களும் பார்த்தீங்கன்னா டெத் ஆகிட்டோம் அப்படின்னா. ஸோ ரெண்டு மூணு பேர் எங்களை அடிக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் பைக் எடுத்து டக்குனு எஸ்கேப் ஆகி எங்கள் டீமேட்டை போய் ரிவே பண்ணுவோம். ஸோ எங்கள் டீமேட் யாராச்சும் டவுன் ஆகிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு ரீசன் கண்டி நாங்கள் இதில் யூஸ் பண்ணோம். நீங்கள் சோலோவில் வந்து எனிமி வந்து கில் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அட் த சேம் டைம் இங்கே ஒரு எனிமி பார்த்திங்க அப்படின்னா மேலே குதிச்சு வந்து ஓடிக்கிட்டு இருந்தால் ரொம்ப டேமேஜ், ஏன்னா அவங்க கீழ்ந்து குதிச்சதுல அவங்க பாதி லைஃப் போயிடுச்சு, ஈஸியாக அடிச்சு கில் எடுத்தாச்சு. மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா போனதே தெரியல, ஆனால் எட்டு கில் எடுத்துட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ளே பண்ணலாம், பட் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ரீசன் கண்டி தான் பார்த்தா நாங்கள் வந்து ஸ்குவாடில் வந்து இது வந்து யூஸ் பண்ணிருந்தோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் சோலோவில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் டீமேட் எங்கே பைக் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. சோலோவில் வந்து நீங்கள் தான் போய்ட்டு ஒரு கார் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் அட்டாக் எடுக்க ட்ரை பண்ணவே பண்ணாது. லூட் எடுத்துறீங்க அப்படின்னா பைக் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக போய் தேடுங்க. எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா அப்சர்வேட்டரி, கிரேவியார்டு அந்த மாதிரி சைடில் இருக்கும், அப்புறம் கேப்டவுனில் இருக்கும், அப்புறம் சிப்யார்டில் இருக்கும், அந்த மாதிரி கீழே அந்த டவுன் சைட் எல்லாமே ரோட் சைடு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரோட் சைடு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பைக்கு கிடைக்கும். ஒரு சில மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காரே தான் இருக்கும், ஆனால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சென்டோசா அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்க அப்படின்னா மார்ஸ் எலக்ட்ரிக் அந்த ஓப்பன்லாம் அந்த ஃபேக்ட்ரி அந்த ஓப்பன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பைக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் போய்ட்டு கார் எடுத்துகிட்டு இப்போ எனிமி அட்டாக் பண்ணுறான் அப்படின்னா முடிஞ்சளவு அவனை விட்டு லாங்காக தள்ளி போயிடுங்க. ஸோ பைக் இருக்குது அப்படின்னா க்ளோஸாக போய் அட்டாக் ஆட ட்ரை பண்ணுங்கள். ஸோ எந்த எந்தெந்த இடத்துல எப்படி விளாண்டோம் அப்படின்றது நீங்கள் பொறுமையாக ஸ்ட்ராட்டஜியாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வேற பண்ணலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிட்டது. சிம்பிள் தான், எனிமே பார்த்தா பைக் ஓட்டி இறங்கக்கூடாது. ஒரு எனிமி டேமேஜ்னா இறங்கி முடிச்சுட்டு வேகமாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடணும். அதே கூட்டமாக நின்று சண்டை போகிறாங்க, கில் எடுக்க ஆசைப்பட்டு போயிட்டு அவங்க பக்கத்தில் போய் நின்று அட்டாக் வாங்கிட்டு அதாவது டேமேஜ் வாங்கிட்டு நீங்கள் டெத் ஆகிடக்கூடாது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பைக் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம், அட் த சேம் டைம் கில் நல்லா எடுக்கலாம், ரேங்க் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ப்ளஸ் பண்ணலாங்க. ஸோ ஓகே கேஸ், நீங்கள் வந்து இப்போ என்ன பர்பஸ் கண்டி என் சேனலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என் சேனல் எதுக்காக பார்க்க ஆரம்பிச்சிங்க, உங்களுக்கு எப்படி என் சேனல் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லி போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கேஸ், பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சீ யூ ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த ஒரு தரமான கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். ஸோ திரும்பி ரெகுலரான வீடியோ போகிறது ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 10 கில்லு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.